ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று நம்ம ஹீரோவும் அருணும் நேருக்கு நேர் மோதிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படியே நம்ம ஹீரோவா, இங்கே பாரு ஹீரோயினி, அவன் உன்னை ஏதாவது பண்ணா, ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணா வச்சுக்கோ, நீ எனக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்கால் மட்டும் கொடுத்து நான் வந்து அவனை உண்டி இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா தைரியம் சொல்லிட்டு கிளம்புறானா. இவ யோசிக்கிறா, அச்சா எவ்வளோ சைல்டிஷாக நடந்துக்கிறா, போடாடே அப்படின்னு வெளியே தொத்திட்டு நம்ம அருணை உள்ளே கூட்டிட்டு வந்து உட்காந்து பேசுகிறா. அருணா, ஆமாம், அவன் சொன்னது உண்மையா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்களா, லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறானா. சாச்சா, அப்படிலாம் இல்லை, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், நான் இன்னும் பதில் சொல்லலை. ஏன் பதில் சொல்லலை, ஏன் உனக்கு இன்னும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்குறேன்னா, சே ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாத, இவ்வளோ சீக்கிரம் எனக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் இப்போ என்னோடய கரியர் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறாளா. அதுவா, அது ஒன்றும் இல்லை, நான் இப்போ ரீசெண்ட் டேஸாகவே அபியை பற்றி நிறைய யோசிக்கிறேன், அவள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டா, ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, அவள் இப்போல்லாம் நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி நடந்துக்கிறா, அவளுக்கு இப்போ அடி கூட பட்டுச்சு அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்ல சொல்ல. இப்போ என்ன சாருக்கு ரொம்ப அபிமலாக்கிற, என்ன மறுபடியும் ஒன்று சேர போகிறீங்களா. சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் என் மனசில் இருக்க விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனாலும் நீனோட எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு நல்லா ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருக்க தேவையில்ல, ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கமாக ரூமில் பாருங்கள், நம்ம ஹீரோக்கு அவங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு தெரியவே இல்லை, ஃபோனை வச்சுட்டு மெசேஜ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். சரி என்னடா பண்ணுறது, மெசேஜ் பண்ணால் தப்பாக நினச்சி போகணுன்னு பயத்துலையே அந்த பூனை வருது பார்த்தீங்களா. பூனைக்குட்டி கிட்ட கரெக்டாக நம்மளுடைய அருணுடைய ஃபோட்டோ காமிக்கிறான். இங்கே பாரு பூனைக்குட்டி, நீ மட்டும் ஒரு பொண்ணாக இருந்தனா இந்த பையனை சூஸ் பண்ணுவியா இல்லை என்ன சூஸ் பண்ணுவியா அப்படின்னு. அது டே போடாடே அப்படின்ட்டு அங்கே வந்து கிளம்பி ஓடிச்சிங்களா. ஸோ இவன் இங்கே ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கான், என்னதான் பேசினாங்க என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலேன்னு. ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோயினா நெக்ஸ்ட் டே அப்படியே காஃபி ஷாப் வந்துட்டாங்க. நம்ம ஜூலியா ஓடி போகுது, ஐயோ என்ன நீ வந்துட்டியா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, ஏன் நான் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் அண்ணனாலையா, அவனை நீயும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களா, ஐ மீன் நீ அவனை இன்னும் அக்செப்ட் பண்ணல, ஏ ஏன்பா நீ அக்செப்ட் பண்ணல அப்படின்னு தோணு பேசினே பின்னாடியே ஓடுறா பாரு. ஆனால் நம்ம ஹீரோயினி எப்படியோ ஒன்றுப்பா, நம்ம ஹீரோ கிட்டேருந்து தள்ளி இருக்கணும்னா அதுக்கு ஜூலி மட்டும் தான் நம்மளுக்கு இருக்க ஒரே கீ. ஸோ இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே ஒரு பிட்டாக போடுறா. அது வந்து ஆக்சுவலாக என்னால் இன்னும் அருணை மறக்கவே முடியல தெரியுமா, என் மனசு ஃபுல்லாக அருண் தான் இருக்கா தெரியுமா அப்படின்னு பேச நம்ம ஜூலியுடைய முகமே மாறிடுச்சு. ஏ என்ன சொல்கிற நீ, உனக்கும் உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு தானே சொன்னேன், இப்போ என்ன புதுசாக கதை விடுற, ஏ ஆமாப்பா நான் எவ்வளோ ட்ரை பண்ண மறக்கிறதுக்கு ஆனால் என்னால் முடியவே இல்லை அப்படின்ட்டு தான் எப்படியோ இந்த நியூஸை ஜூலிகிட்ட சொன்னால் அவள் எப்படியோ போய் ஹீரோ கிட்ட புலம்புவா பத்த வைப்பான்னு நல்லா தெரிஞ்சு நம்ம ஜூலிகிட்ட இது எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறா. அவளும் என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப சோகமாகவே வெளியே வந்துட்டாளா. ஸோ இந்த சைடு நம்மளுடைய ரோமியோ காட்டுறாங்க, அவன் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியே வந்தோடனே அங்கே இருக்க நர்ஸில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் டாக்டர் உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு. இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அந்த பொண்ணு யாருதுன்னு, குடு குடு குடுன்னு அங்கேருந்து விழுந்து வரைட்டு ஓடுறான். உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜூலி, ஏ என்ன என்னை விட்டு நீ எஸ்கேப் பண்ணே இருக்க, என்ன எப்போ பதில் சொல்ல போகிற, என்ன பதில், என்ன பதிலா, நீ தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கான்னு நான் கேட்டேன்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ என் பாய் ஃப்ரெண்டாக இரு அப்படின்னு கெஞ்சிரா பாருங்க. அவன், இங்கே பாருமா எனக்கு புரியுது, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நீ ஜஸ்ட் மெச்சூர் இல்லாத ஒரு கேர்ளு, உனக்கு என்ன மாதிரி அழகாக இருக்க பசங்களை பார்த்தா அடிக்கடி மனசு இப்படி தான் துள்ளும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அழகாக பிறந்தது ஏன் தப்பா, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா, இந்த மாதிரி பப்பி லவ்ஸில் நான் ஒன்று கன்சிடர் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லை எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு மூஞ்சிக்கிட்டே சொல்லிட்டானா, அவளுக்கு ஒரே மாதிரி ஷேம் ஆயிடுச்சு, ஏன்னா நான் சும்மா பிடிக்கல பிடிக்கலன்றேன், நான் சொல்கிறேன்டா எனக்கு ஒன்று பிடிக்கலடா அப்படின்ட்டு அவங்க வந்து கோமா கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே டின்னரில் நம்ம ஹீரோ கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, இங்கே பாருண்ணா நான் ஆஃபீஸுக்கு போனால் அவன் என்னை இப்படி இல்லை இன்சர்ட் பண்ணிட்டான், நான் மெச்சூரான பொண்ணு இல்லையாமே, அவன் கண்ணுக்கு நான் எப்போ தான் மெச்சூராக தெரியவேன்னு தெரியலையே, அவனுக்கு என்ன அப்படியே பொண்ணுங்களும் ரொம்ப செக்ஸியாக இருந்ததாக பிடிக்குமா, அச்சா ஏன் இப்படி இருக்கானோ அப்படின்னு நம்ம ரோமியோ பற்றி புலம்ப புலம்ப, நம்ம ஹீரோவா நான் சொல்கிறத கேளு, ஹீ இஸ் நாட் அ குட் பாய், பெட்டர் தென் அவாய்டுன்றனா, அண்ணா அப்படிலாம் சொல்லாதண்ணா ப்ளீஸ், நான் மெச்சூரான கேர்ளாக இருக்கணும், ஏதோ ஐடியா கொடுண்ணா அப்படின்னு கேட்குறாளா. மெச்சூரான கேர்ளா, சரி ஓகே நீ நிறைய புக்கு படித்து ஞாயிறு ஆயிடு, அவன் மெச்சூரான கேர்ள்னு ஒத்துப்பான். டே அண்ணா உன்ன போய் யாரையும் ஐடியா கேட்டேன் பாரு, நீ இதில் ஒரு டியூப்லெட் இல்லை, நான் அதையே மறந்துட்டேன், ஆமாம் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி காலைல காஃபி ஷாப்புக்கு நம்ம ஹீரோயினி வந்தா, அவள் இந்த மாதிரி அவன் மனசில் இன்னுமே அருண் தான் இருக்கான், அருணை தான் அவன் லவ் பண்ணுறேன்னு எங்கிட்டே சொல்கிறாடா, அது என்ன எதுன்னு கொஞ்சம் பாருடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னதை அப்படியே போட்டு கொடுக்குறா பாருங்க. ஈவனுக்கு வந்து அதை கேட்டனே ஒரு மாறி ஆயிடுச்சு, சாப்பிட்டது இருந்து எதுவுமே தொண்டை குழியில் இறங்கவே இல்லைங்க, பயங்கர மூட் அப்செட்டு. நம்ம ஜூலி போய் சமாதானப்படுத்துகிறாதே அண்ணா, எனக்கு தெரியும்
ஐயோ நீ வந்து ரிலாக்ஸ் ஆகு ரிலாக்ஸ் ஆகுன்னு ஏச்சா விடு போய் ஒழுங்காக சாப்பிடு நான் இதை பார்த்துக்கிறேன் நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு அன்றைக்கி நைட்டு பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நம்மளோட ஹீரோயினியா ஐயோ நான் அவனை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் வந்திருக்காப்புல இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்களா நம்ம ஹீரோ வரத்தை பார்த்தோடனே ஐயோ இவனா அப்படின்ட்டு ரிட்டர்ன் போகலான்னு போகிறப்போ அவங்க ஒரு பேஷண்ட் தடுக்கி விழுற மாதிரி போகிறாங்களா நம்ம குஷி படத்தில் வர மாதிரி இவளும் ஓடுறா அவனும் ஓடி வரா ஃபைனலாக ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க. ஸோ மீட் பண்ணோடனே அந்த ஆக்சிடென்ட் என்னாச்சுன்னா அவன் கையில் லைட்டாக கிளாஸ் பீஸ் வந்து குச்சிச்சுங்க. அச்சோ ரத்த வருதே வாங்க அப்படின்ட்டு தனியாக ரூமு குட்மே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாப்புல அவனால் ஒத்த கையில் பண்ணவே முடியலங்க. நம்ம ஹீரோயினி தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விடுறாளே. அவன் கேட்குறான் ஆமாம் என்ன உனக்கு அருணை தான் பிடிச்சிருக்காமே இன்னும் நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா. அவளும் ஆமாம் ஆமாம் அப்படின்றலா அப்படியே கையை பிடிக்கிறானா. ஏய் உண்மையை சொல்லு உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா. ஆமாம் இன்னொராட்டி என்கிட்ட போய் சொல்லாத ஏன்னா நீ போய் சொன்னால் உன் ஹார்ட் பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது என்னால் இப்போ ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டு அவன் எப்படியும் கையை பிடிச்சிருப்பால அப்போ பல்ஸ்லாம் செக் பண்ணிட்டுக்கிறான் பழகுது. அவள் அட கடவுளை இங்கேருந்தா நம்ம மாட்டி பண்ணா சாமி அப்படின்ட்டு அங்கேருந்து குடுக்குன்னு ஓடப்பாராளா. இவன் விடுற மாதிரி இல்லை நில்லு நில்லு நான் எப்படி இருந்தாலும் என்னுடைய முயற்சி நான் கைவிட மாட்டேன் நான் உன ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன் டாக்டரே உங்களுக்கு அறிவு இல்லையா நான் தான் என் மனசில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்கிறல எதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் பெட்டர் வேற ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்கன்றாளா. அதே அப்படி முடியும் நீ மனசுல வேற யாரும் இருக்காங்க தானே சொன்னேன் ஆனா என்ன பிடிக்கலன்னு நீ சொல்லல. சோ அப்படினா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நான் இதை விட மாட்டேன் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் நான் உன்னை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் இப்ப நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சோ இவங்க வந்து நேரா வந்து நம்ம டாக்டர் ஷூ இருக்கா பாத்தீங்களா நம்ம பிரீதா. சோ அவகிட்டதான் செக்அப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாலே செக்அப் பண்ணி முடிச்சோடனே அவகிட்ட எல்லாம் ஓகேவா இருக்கு இதுக்கப்புறம் நீ வந்து செக்அப்க்கு வர தேவையில்லன்னு சொல்லிட்டா பாருங்க. அதை கேட்டோடனே இவளுக்கு பயங்கரமான சந்தோஷம் என்ன சொல்றீங்க டாக்டர் நான் இதுக்கப்புறம் இங்க வர தேவையா அப்பாடா தேங்க் காட் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வர தேவையில்ல அவனையும் நான் பார்க்க தேவையில்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாளா. ஏ என்னப்பா இவ்வளோ சந்தோஷப்படுற. ஆமாம் ஆமாம் இங்கே வந்தால் என்னால் ஹீரோவை பார்க்கவே முடியல அதனால தான் நான் கேள்விப்பட்டேன் அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணி நீ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டியாமே. ஆமாம் ஆமாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன் அது ஒன்றும் இல்லை நான் இப்போ நியூ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணுன்னு விருப்பப்படலை அதனால தான் அப்படின்னோடனே ஆ சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிட்டாலாம். ஆனால் அந்த நியூஸு இந்த ஒரு ஜந்துக்கு தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோப்பா அவன் ரிஜெக்ட் ஆகிட்டான் அவன் சிங்கிளாக தான் இருக்கான் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்தே காஃபி ஷாப்லையா நம்ம ஹீரோயின் உட்காந்து டிசைன் பண்ணிகிட்டே இருக்கா. பின்னாடியே ஜூலி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து பார்க்குது. பார்த்தா டிசைனிங் எல்லாம் அந்த லிட்டில் ஸ்காஃப் சொல்லிட்டு பூனை குட்டி வச்சு பார்த்தீங்களா கனவுல அதையே ஒரு டிராயிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துருனே இவ கண்டுபிடிச்சிட்டா ஏ என்ன என்ன இதை பார்க்கறதுக்கு எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்குது அப்படின்னு அதை வாங்கி பார்க்குறப்போ ஏ என்ன லிட்டில் ஸ்காஃப்னு எதிர்க்க ஏ உனக்கு தெரியுமா இந்த பேர் என் அம்மா தான் என் அண்ணனுக்கு வச்சுது எங்கள் அண்ணனுடைய நிக் நேமு. ஆனால் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து என்ன கூட அந்த பேர் சொல்லி அவனை கூப்பிட விட்டதில்ல அந்தளவுக்கு அந்த பேருக்கு அவன் யாருக்குமே உரிமை கொடுத்ததே நம்ம ஹீரோ தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு நீ சீக்கிரமா வா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அனுப்பியிருக்கானா. ஆனா இவ சும்மா இருப்பாளா இவ பயங்கரமான கேடியாச்சே நம்ம எதுக்கு இப்ப வீட்டுக்கு போனோம் ஹீரோயினை எப்படியா தள்ளி விட்டுலான்னு. அச்சோ நான் வீட்டுல இந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணவே மறந்துட்டேனே. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் நீ வீட்டுக்கு போய் டோர் க்ளோஸ் பண்ணா நான் இங்க இருந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்குற ப்ளீஸ் ஹீரோயினி எனக்காக போ அப்படின்னு கெஞ்சி பாவமா கேக்குறப்போ அவ தயங்குறா இல்ல அங்க உங்க அண்ணன் இருப்பாரு இல்ல 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 வீட்டுல யாருமே இல்ல எங்க அண்ணன் ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்ணியிருப்பான் நீ ப்ளீஸ் போடி தங்கம் அப்படின்னு நல்லா கெஞ்சி கூத்தாடி அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அவளும் வீட்டுக்கு வந்து சாவி எங்கெல்லாம் இருக்கு சொல்லியிருப்பாப்பில்ல எல்லாத்தையும் கழட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா விண்டோ எல்லாமே ஃபுல்லாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. என்னடா இது விண்டோ எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அவள் எதுக்கு இப்படி சொன்னால் தெரியலையே அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டில் இருக்காங்க. ஏ என்னப்பா நீ வீட்டில் இருக்க அவள் நீ வீட்டில் இல்லைன்னு சொன்னாலே நீ ஏதோ ஆப்ரேஷன் தியேட்டர் போயிருக்குன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்கிறாளா.
இந்த உடஞ்ச கை வச்சு நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவேன், நீ அவ சொன்னதை நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு கையை காட்டுறான். ஆமால, இவனுக்கு தான் அடிபட்டிருக்கலாம், எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும், அதுவே இப்போதான் அவளுக்கு கிளிக் ஆகுதே, மறுபடியும் அவ என்னை ஏமாத்திட்டாளா. சரி ஓகே, நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா, நான் இங்கேருந்து கிளம்புறேன், அங்கேருந்து போகலான்னு போகிறப்போ, ஏ நில்லு நில்லு, நீ இனிமே இங்கே வந்துட்ட, ஸோ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம் கூட்டின்னு போயிட்டாங்க. கூட்டின்னு போயிட்டு, நிஜமா நான் இதை பண்ணணுமான்னு கேட்குறாளா, என் கை அடிபட்டுருக்கு, நீ தான் பண்ணி ஆகணுன்றா. என்னண்ணா, அவனுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விண்ணமாங்க. ஸோ வழியே இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே குளியல் ரூமில் நல்ல ஒரு குளியலை பண்ணுறா பாருங்க. அவன் செம்மையாக உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அந்த ஏர்லாம் நல்லா துவட்டி விட விட அவனுடைய சின்ன வயசில் வந்த சின்ன பொண்ணு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. உன்னை பார்க்கும்போது, நீ பண்ணத்தெல்லாம் பார்க்கும்போது, நீ பேசும்போது எனக்கு என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வருது அப்படின்னு அவளுடைய சின்ன வயசு பொண்ணை தான் சொல்கிறானே. ஆனால் அது கூட புரியாமல் இவ, ஓஹோ சாருக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வேறு இருந்திருக்காங்களோ, அவங்கள உங்களுக்கு இன்னமும் பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாளா. பயங்கரமாக ஜெல்லஸ் ஆகுது அவளுக்காங்க. நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன் பிடிக்காது, எனக்கு அவளை எப்போவுமே பிடிக்கும், இப்போ இல்லை எப்போவுமே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினியா அவளை தான் தேர்ட்டி வச்சு கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கோமா நிற்கிறா பாருங்க. இவன் போய் அப்படியே கிட்ட லேசாக போய் அந்த டவலை வாங்கிட்டு, எனக்கு உன்னையும் தான் ரொம்ப பிடிக்கும், அவள் என்னுடைய எக்ஸ், ஆனால் நீ என்னுடைய ப்ரெசன்ட், நீ என்னுடைய ஃப்யூச்சர், ஐ லவ் யூ, நீ எப்படி இருக்கியோ அப்படியே எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு காதுக்கிட்ட போய் சொல்லிட்டு போகிறாளா. அவ்வளோதான், பயபில் செத்துட்டா இவங்க, இப்படி ரொமான்டிக்காக வந்து பேசிட்டு போகிறான் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டா பாருங்க. அப்படியே அதுல இருந்து வெளியவே வரலங்க அவ. அன்னைக்கு நைட்டே நம்ம ஜூலி வந்துட்டா, டே அண்ணா என்னடா கிஃப்ட் எனக்கு எதுவும் இல்லையா, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி கொடுத்தேன், எனக்கு அதான் கிஃப்ட் கொடுடா அப்படின்னு கேட்க வந்துட்டாளா. ஆனால் இவனா உன இந்த வீட்டில் இருக்க வச்சுதான் பெரிய விஷயம், நீ இன்னும் வாடகை கூட கொடுக்கல, பொத்திக்கிட்டு போறியா அப்படின்னு திட்டானா. சே எவ்வளோ அரகண்டாடா அண்ணா நீ, ஆனால் நான் அப்படி இல்லைடா, நான் உன்னுடைய பாசமான தங்கச்சி, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் ஹீரோயின் பண்ணியிருப்பா பார்த்தீங்களா, லிட்டில் கிராஃப் சொல்லிட்டு டயக்ராம் டிசைனிங்கு, அதை வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுறாளா. அதை பார்க்க பார்க்க இவனுக்கே பயங்கரமான சந்தோஷம் வருது. பரவாயில்ல, நம்மளை பிடிக்கல மனசுல இல்ல இல்லன்னு சொன்னா எப்படி இல்லாம இவ்வளவு அழகா வரைவா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறான். சோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஹீரோ நீ வீட்டு வீட்டுல வெளியே வர்றப்போ நம்ம ஹீரோ தான் வெளியே நின்னுட்டு இருக்கானே, என்னாச்சு நீங்க எதுக்காக இங்க நின்று இருக்கீங்கன்னு கேக்குறாளா. அது ஒண்ணும் இல்ல, உனக்கு பிடிச்ச ஒரு டிசைனர் வந்து எக்ஸிபிஷன் நடத்த போறாங்க, நாளைக்கு ஈவினிங் 4:00 எங்கிட்ட டிக்கெட் இருக்கு, நம்ம ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு இன்வைட் பண்றானா. அவன் வந்து கொஞ்சம் தயங்குறா, ஏன்னா நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியா போகலாம் அப்படின்னா ஒரு டேட் மாதிரி கன்சிடர் ஆயிடும்ல, இல்ல நான் வரல வரலன்றாளா. பயப்படாத பயப்படாத, நீ எதுக்கு பயப்படன்னு நல்லாவே தெரியும், இது ஒன்றும் டேட்லாம் இல்லை, இது உன்னுடைய டிசைனிங்கான ஒரு ஐடியாவாக இருக்கும், நீ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத, டிக்கெட்லாம் ரொம்ப ரேரமாக கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றனா. இவளுக்கும் போகணும்னு ரொம்ப ஆசை தான். சரி ஓகே, நாளைக்கு ஈவினிங் 4:00 தான் நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைடு காஃபி ஷாப்லையா நம்மளுடைய ஜூலி அப்படியே சர்ஜரி பண்ணுறது அது இதுன்னு சொல்லி நெட்டில் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினி வந்து கேட்குறா, ஏ என்ன பண்ணுற நீ அப்படின்றாளா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு அது எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டோன்னே. ஆமாம், அவங்க கிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அருண் கூட இருந்தப்போ அவனுக்காக எல்லாத்தையும் பண்ணன்னு சொன்னீங்களே, ஸோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி நீங்கள் அவனை வந்து மனசை கொள்ளடிச்சிங்க அப்படின்னு ஐடியாலாம் கேட்குறப்போ, அது ஒன்றும் இல்லை, நான் அருண் கூட இருக்கப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது, எனக்கு ஒரு சூப்பரான டிசைனிங் ஆஃபர் வந்தது, ஆனால் அதே சமயம் அருண் கூட இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, நான் அப்போது அவன் கூட இருக்கத்தான் நல்லதுன்னு தோணுச்சு, அதுக்காக என்னுடைய கெரியரை நான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன், ஆனால் அதை நினச்சி நான் ஒரு காலமும் வந்து வருத்தப்படலை, ஏன்னா என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட நான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என் லைஃப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னு தான் லவ்வருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறா பாருங்க. இவளுக்கு அதை கேட்டு என்ன புரிஞ்சுன்னே தெரிலங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஐடியாவுக்கு அப்படின்ட்டு கடகடன்னு ஏந்து போகிறாங்க. ஸோ எங்கே தான் ஓடுது சிட்டிக்கிளின்னு பார்த்தா நேராக நம்ம ரோமிக்கிட்ட போய், எனக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், நான் மெச்சூரான கேர்ள் ஆனும், நீங்கள் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் வச்சுல, எனக்கு அங்கங்கே கொஞ்சம் அக்குப்பஞ்ச டிஞ்சரிங்லாம் பண்ணி விடுங்க அப்படின்னு போய் அப்போ அப்ளிகேஷனை கொடுக்குறாளா. அவன் பயங்கரமாக காண்டாவறான், ஏய் என்ன சீரியஸாவா, உனக்கு நிஜமாக பண்ணியே அவனும் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் பண்ணியே அவனும், நிஜமாக மாற மாட்டியே, மாறவே மாட்டேன் சாமி, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியே அவனும்னு இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஜூலிக்கு ஆப்ரேஷன் பண்ணி பியூட்டியான கலாக மாற்றிடுவானா, இல்லை பழைய அக்லி கலாவே இருப்பாளாவ அவன் கண்ணோட்டத்தில் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம். பாபாய், சி யூ, மிஸ் யூ ஆல்.